சினிமா விகடனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம், ஹாப்பி தீபாவளி. சினிமாவுக்கு நேயர்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளியில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா, இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். இந்த இன்டர்வியூ பார்க்க உங்களுக்கே புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது காரணம் வந்து உங்களுக்கே தெரியும். ரைட்டில் பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள். இவ்வளோ அமைதியாக எங்கள் ஃபேமிலி தான் ஃபஸ்ட் டைம் நானே பார்க்குறேன். மூச்சு விடாமல் நிறைய பேர் வந்து இப்போ டைட்டாகலாம் நிற்கிறேன். யார் இது பின்னாடி தொப்பெல்லாம் டைட்டாக வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபேமிலி, வெரி ஹாப்பி டு சி சினிமாவிட நேரில் அனைவரும் தீபாவளிக்கு பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா கேமராவே பார்க்க மாட்டேன்ட்டு, என்னை பார்க்கவே மாட்டேன்ப்பா. நீ என்ன பார்க்குற கேமரா பார்த்தே சொல்லியம்மா. எங்கள் அக்கா பிரணீதா, எங்களுக்கே புதுசாக இருக்கு. எங்களுக்கே இப்போ தான் அடுத்து ராதிகா மேடம். ராதிகா மேடம் தான் என் வாழ்க்கையன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க. இன்ஃபேக்ட் ராதிகா மேடம் வந்து என் கல்யாணத்துக்கு வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பசங்களெலாம் விட்டு அவங்க கூட போகிறதா அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போய் அவங்க வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டோம். அது மாதிரி எங்கள் ஃபேமிலி ராதிகா மேடம் வந்து இவங்க தான் செய்யா ஃபீல் பண்ணுறது. என் ஒய்ஃப் பிரியா, ஹலோ. மலர் அக்கா, மலர் இது இலை கேண்டிடேட் மாதிரி பண்ணுறேன். தேன் மலர்விழி, தேன்மொழி, அடுத்தது மலர்மதி, எல்லாம் தமிழ் பேர். அப்பா அவர் தமிழ் பற்று ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் வந்து இது மாதிரி. ஸோ செல்வகுமார் என்னுடைய அண்ணன். ஆமாம், பெரிய ஃபேமிலி, ஃபைவ் சிஸ்டர்ஸ், ஒரு அண்ணன். ஸோ கொஞ்சம் அப்படியே சைலண்டாக தான் எங்கள் ஃபேமிலி, ஹியூமர் பயங்கரமாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு யார்ப்பா? ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் துரை, அண்ணா துரை என்னுடைய பிரதர்லா, மாமா. அடுத்து ஸ்ரீதர், அப்புறம் என்னுடைய அண்ணி ஹேமா. உனக்கு நல்லா கைசுக்கு சொல்லுங்கள், அங்கே தெரியும், அந்த ஊரில் தெரியும், எல்லாம் உங்கள் ஊரில் தெரியும். ஓகே, ஓகே. அவங்கள பற்றி பேசும்போது எங்கள் அண்ணன் ரொம்ப சரியாக ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து விஜய், எங்கள் ஃபேமிலியில் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும் வந்து ஷாப்பிங் அது மாதிரிலாம் இருப்பாங்க. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் தின்னது ஃபுட் பாண்டா, எங்கள் ஸ்விக்கி ஃபுட் பாண்டாக்கில் வந்து லாயல் கஸ்டமர் தான். ரொம்ப சந்தோஷம் விஜய். மது, ஏய் என்ன திருட்டுத்தனமாக உள்ளே வந்த மாதிரி முடிக்கிறேன். நீலா, அமிர்தா, நிவேதா, ஓவியா. அடுத்தது ஐயோ இவ்வளோ செய்யா, ஸ்வேதா, ஐயோ துஷிதா, ராம் ரிஷி, அக்ஷரா, அங்கே பாரு. ஸோ இதுதான் எங்கள் ஃபேமிலி. இதை வந்து அமைதியாக நிறைய ஃபேமிலி பார்த்துருப்பீங்க, யாரும் கோச்சிக்காதீங்க. ரொம்பவும் ஆக்டிவாக இருப்பான் அவன், இருக்கிற இடம் ரொம்ப கலகலன்னு இருக்கும். எங்கள் அப்பாவோட கேரக்டர் மொத்தம் அவனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. பட் அவன் வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால அது வெளியில் தெரியுது. அதர்வைஸ் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே அந்த ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்கும். அவனை வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனால அந்த மூவி பார்த்ததும் எங்களுக்கெல்லாம் என்ன வார்த்தை சொல்கிறதுனே தெரியல. வி ஆர் சோ எக்ஸைட்டட். ரொம்பவும் வீட்டில் இருந்து மூவி ஃபேமிலி கிடையாது. ஸோ எப்போவுமே எப்படி நாங்கள் வீட்டில் எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் வி ஃபெல்ட். அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு சேஞ்ச் இருந்தது லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு மூவியை வந்து தம்பி பண்ணுறான் அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு சொல்லவே இல்லை அவர். நாங்கள் ஒரு நாள் ஏதோ போஸ்டரில் பார்த்து அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி மூவி பண்ணிகிட்ருக்காட்டு. அதுக்கப்புறமா தான் வி ஆல் கேம் டு நோ தட் ஈஸ் டூயிங் எ மூவி. அண்ட் அது வார்த்தையில் சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவும் பார்த்தார் அந்த மூவியை. இட் இஸ் அ ரியல் பிரேக், ஐஸ் பிரேக் இன் மை ஃபேமிலி. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹாவ் அ பிரதர் லைக் ஹிம். பேசுறதெல்லாம் ரொம்ப பேசுவாரு.
எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அது சாப்பிட்டு அதை பத்தி நிறைய பேசுவேன் நானே. எப்படி மாதிரி இது பண்ண அப்படின்ற மாதிரி எல்லா படமே சேர்ந்து சார் போகும். ஆமா எப்பவுமே எல்லா படமே ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் எல்லோரும் போயிடுவோம், ப்ரிவியூ போட்டு நாங்கள் எல்லாருமே போயிடுவோம். தமிழ் படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ தமிழ் படம் ஷூட்டிங் நடந்து முடிஞ்சோன்னே சிவா சொன்னது என்னென்னா, நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க, நான் வீட்டு வேலை யாராவது கழுகுல தூக்கி அடிக்க போகிறேன். ஆனால் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆன அப்புறமா ஆப்போசிட்டாக இருந்துச்சு, அப்படியே எல்லாம் பூலாம் தூக்கி போட்டாங்க. ஸோ அவ்வளோ அப்ரிசியேஷன். ஆக்சுவலாக நாங்கள் எல்லாமே அப்போ வந்து ரெக்கக்னைஸ் ஆனோம் சிவாவோட சிஸ்டர்ன்றது அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு படம், எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச படம் அது. ஆக்சுவலாக தமிழ் படம் முடிச்சுட்டு இந்த அக்கா எனக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதினாங்க. அது வரைக்கும் அவங்க எங்களுக்கு எதுவுமே எழுதுனதே கிடையாது, எதுவுமே கொடுத்ததே கிடையாது. அந்த தமிழ் படம் தான் அந்த லெட்டர் ஒன்று எழுதுனாங்க. அந்த லெட்டர் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு லெட்டர் அது. கொடுத்துரு அந்த கிஃப்ட் வரவே அந்த லெட்டர் அவங்க கொடுமா. அப்புறம் ஒரு வாட்ச் ஒன்று வாங்கி கொடுத்தோம் சார். அது நானே சொல்றேன் இரு, ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. அந்த வாட்ச் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அவங்க கொடுத்தது. ஸோ தட் லெட்டர் என்னன்னா, அவங்க வந்து எவ்வளோ ப்ரௌடாக படம் பார்த்துட்டு அப்படின்றத எழுதி கொடுத்தாங்க. ஸோ வெரி ஹாப்பி அபவுட். சிவா வந்து மூவியில் இருக்கார் யாருக்குமே தெரியவே தெரியாது. ஒரு போஸ்டர் ஒன்று ஒன் ஆஃப் மை கசின் பார்த்தாங்க, பார்த்துட்டு சிவா மாதிரி இருக்கார். உடனே இவனுக்கு கால் பண்ணேன், ஏ சிவா என்னடா அப்படியா, யார் அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நான்லாம் இல்லை மலர் அப்படின்ட்டான். ஓகே அப்படியான்னு. அப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பர்சனாக போய் அந்த போஸ்டரை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பேப்பரில் சென்னை 28 அந்த போஸ்டர் வந்ததுக்கப்புறமா தான், ஆமாம் அது நான் தான் அப்படின்னு சொன்னான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, எக்ஸைட்டடாக இருந்தது. அண்டு ஃபஸ்ட்டு படம் வந்து ப்ரிவியூக்கு நாங்கள் போயிருந்தோம். போயிருக்கும் போது ஸ்க்ரீனில் சிவாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எங்களது ஃபிலிமா சினி இண்டஸ்ட்ரி கிடையாது, யாரும் வந்தது இல்லையவன் தான் ஃபர்ஸ்ட்டு. இவனை ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருந்தது. நல்லா பண்ணியிருக்கான், நல்லா இருக்கான் அப்படின்னு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை எங்கள் வீட்டில் என்ன தவிர எல்லாம் நல்லா படித்தவங்க. அவங்க வந்து எப்படின்னா என்ன படி படின்னு தனியாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா, அதெல்லாம் நம்ம சில விஷயம்லாம் சொல்லக்கூடாது. லைஃப்பில் வந்து நம்ம செஞ்சு காமிச்சோம்னு வச்சிங்களேன், அதோட இம்பாக்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃப்யூச்சர் ஐடியாஸ் கூட நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாமாலாம் என்னை வந்து கூப்பிட்டு உன்ன மாதிரியே ஒருத்தனை பார்த்தண்டா போஸ்டரில். ஸோ இப்போ இப்போ அண்ணன்கிட்ட கொடுக்குறேன், அடுத்தது மாமா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ நான் செல்வா. ஏய் இதோ இன்டர்வியூ போற மாதிரி. சிவா நடிக்க ஆரம்பிச்சாரு, நீங்க எப்ப நடிக்க போறீங்க? ஆல்ரெடி அவ வைஃப் கிட்ட அன்பன் ஆக்சுவலா சொல்ல போனா அவர் வந்து டேக்கு கட்டு அது மாதிரி தான் நடிக்கிறாரு. நாங்க மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 12 மணிக்கு நடிச்சுதான் இருக்கும். ஏ நாங்க நடிக்க வர்றது அவரே நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவரே நல்லா பண்ணுவாரு. ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். செல்வா பெட்டர் ஆக்டரா நான் பெட்டர் ஆக்டர் செல்வா? சிவா நடிக்கவே மாட்டாரு. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு இல்லை இல்லை அந்த சிஸ்டர்ஸ் மாதிரி இல்லை. நாங்கள் எங்கள் தம்பிக்காக என்னென்ன பண்ணுவோம், தம்பிக்காக என்னென்ன பண்ணுவோம், சண்டைலாம் போட்டுக்க மாட்டோம். என்ன வேணா பண்ணுவோம், ஒரே ஒரு நாள் டிஃபன் பண்ண அப்படின்னா அந்த வரண்டு போய் டிவி பார்ப்பாங்க. சொல்லு தேன்மொழி, உன் பேர்?
என் பேர் தேன்மொழி. நான் சிவாவோட நாலாவது அக்கா. சிவாவோட ஃபஸ்ட்டு மூவி ஃபஸ்ட்டு ப்ரிவியூ வந்து ப்ரிவியூவை நான் ரெண்டு வாட்டி பார்த்தேன். மூவியும் நிறைய வாட்டி பார்த்தோம். ஃபஸ்ட் டைம் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் தம் ஏன்னா அவன் அதுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணியிருக்கான். பட் ஸ்க்ரீனுக்கு வரத்துக்கு ரொம்ப நாளாச்சு. அவனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய விஷயம் அவன் எது பண்ணாலுமே அதில் ஸ்பெஷலாக இருக்கும். ஆர்ஜேவாக இருக்கும்போதும் எங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் வரும். அந்த உங்கள் தம்பி ப்ரோக்ராம் நாங்கள் கேட்குறோம், சூப்பராக பண்ணுறான் அது இல்லாமல் அவனை எங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சொல்கிறது எது பண்ணாலும் சூப்பராக பண்ணும். தேனே நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டேன் எல்லாத்தையும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேனே அவங்க போகும்போது அந்த பையன் அடுத்தது என்னோட இன்னொரு அக்கா வளர்மதி, அவங்க பேர் வணக்கம். எனக்கு சொல்லாது உடனே அம்மு என்ன பார்த்து வணக்கம். கடைசி சிஸ்டர் அவங்க தான். என் பேர் வளர்மதி, நான் சிவாவோட கடைசி அக்கா. அவர் பண்ண சேட்டைகள்ல இன்னும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சேட்டை அவருக்கு சரியா வரலன்னா கோவப்படுவாரு. சாப்பாடு வரலன்னா கோவம் வரும். சாப்பாடு வரலன்னா டேபிளுக்கு கோவம் வரும். இப்ப கூட ரீசெண்டா அவங்க கூட சண்டை போட்டேன். ஏன்னா வந்து அவங்க சாப்பிடுவான்னு கூப்பிட்டாங்க. கரெக்டா போகும்போது அப்பதான் வந்து சர்வே ஆன் பண்றாங்க. நான் போனதுக்கு அப்புறம் நம்ம பசியா அது மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு, நான் வரலன்னு சொன்னாரு. திடீர்னு வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே நாங்க அப்பதான் செஞ்சிட்டு இருந்தோம். இவர் வருவான்னு எங்களுக்கு தெரியல, வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வரல, நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன்ட்டு போயிட்டாரு. போதும், அதற்கு எடிட் பண்ணு. இப்போ என்னுடைய வைஃப் பிரியா ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாங்க. தமிழ் போட்டியில் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததுனால நீங்க வந்து ஆல்ரெடி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு கேள்வி மட்டும் கேட்க வேணாம், வெறும் போட்டோ மட்டும் வீடியோ மட்டும் எடுத்து அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னாங்க. சாப்பாடு விஷயத்தில் கோவப்படுவாங்க. சமைப்பாரா? எப்படி சமைப்பாரு சொல்லு. என்ன நல்லா செய்வாரு? சமைக்க மாட்டாரு, ஆனா மேகி நல்லா பண்ணுவாரு, தோசை நல்லா பண்ணுவாரு, ரோஸ் மில்க் நல்லா பண்ணுவாரு, அந்த ரெடி டு ஈட் அந்த ஐட்டம் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. பட் சமைக்க மாட்டாரு, சாப்பிடுவார் நல்லா. நான் சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி அவர் பண்ணி தரணும்னு நான் எதிர்பார்த்தது இல்லை. ஸோ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஐ மெட் ஹிம் இன் 2007. அவர் த திங் ஐ லைக் மோஸ்ட் அபவுட் ஹிம் அப்படின்னா அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ஹி மேக்ஸ் மீ லாஃப், ஸோ ஐ லைக் தட். தேங்க் யூ. ஸோ இப்போ எங்கள் ஃபேமிலியிலே வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ வரும். நீ இந்த மாதிரி அதான் இந்த கேமரா இன்னும் ஓடிட்டுருக்கு. இப்போ புரியுதா? முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஷூட்டிங் போயிட்டு வந்து. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எங்கள் எல்லாருக்குமே வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, தமிழ் கவிதை தான் அவர். வெறும் தமிழ் கவிதையிலேயே வந்து அனுப்புவார். ஸோ என்ன துரை அண்ணாதுரை மாமா வணக்கம். வந்ததுலேருந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். சினிமா பேக்ரவுண்டே இல்லாத இந்த ஃபேமிலியிலேருந்து சிவா இந்த அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்ன காரணம்னு கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஒரே ஒரு காரணம் தான், தங்கமான 5 மாமாங்க இருக்காங்க. நல்ல ஒரு மோட்டிவேஷன்ல இந்த அளவுக்கு வந்துட்டான். அதுல குறிப்பா ஒரு 3வது மாமா ரொம்ப முக்கியம். அது இவரு தான். மற்றபடி சிவான்னாலே ஒரு சந்தோஷம். சிவான்னை பற்றி நினைக்கும் போதோ இல்லை அவனை பற்றி பேசும்போதோ ஒரு ஹாப்பினஸ் வரும். அது அவனுக்கு வந்து அவனோட இயற்கையிலே அவனுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரம்னு நினைக்கிறேன். அது கடைசி வரைக்கும் அவன் கூடவே இருக்கும்னு நினைக்கிறேன், இருப்பான். இந்த கவிதை அவரை பற்றி அந்த அந்த நாய் கவிதை நான் எழுதி கொடுத்தேன். பாய் கவிதை இவன் படித்தது இல்லை. இல்லை இல்லை அப்படி கிடையாது, உண்மையிலே அவர் நல்லா எழுதுவாரு. நம்ம வேணால் முடிகிற டைமில் திருப்பி நான் சொல்கிறேன். நம்ம ஷோ முடிகிற டைமில் கேட்கலாம், ஒன்று அவர் சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ. அடுத்தது
நீங்கள் வந்து இப்போ மெட்ராஸில் வந்து நிறைய ஒயிடான இடம்லாம் இருக்குது, அதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் சந்தைன்னு ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகே, எங்கள் ஃபேமிலிக்கு ரொம்ப ப்ரௌடான ஒரு விஷயம், இவரை நம்பி நான் வந்து எந்த பொறுப்போனால் ஒப்படைக்கலாம் சார். நீங்கள் இதை ஆர்கனைஸ் பண்ணிவிடுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது எங்கள் ஃபேமிலியில் வந்து விஜய், ஃபங்க்ஷனாக சரி எது வந்தாலும் சரி. வணக்கம் சார். வணக்கம், என் பேர் விஜயகுமார். அவர் கூட வந்து இங்கே வெளில போயிருப்பீங்கல்ல, வெளில போகும்போது வந்து இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கிறது அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருக்கும்ல, சிவா கூட வெளில போகும்போது அந்த சரி அவரோட செல்ஃபி எடுக்க நட்டு வந்திருப்பாங்க, அவரோட அவங்க கூட ட்ரைன் பண்ணிருப்பாங்க, அதனால சுவாரஸ்யமான விஷயங்கள். என் கூட வந்து டீ சாப்பிடுவாரு, எல்லாமே சாதாரணமாக தான் பண்ணிட்டு இருப்பார், எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. எங்கள் கூட வரும்போது வெளியே எப்படி தெரியாது, எங்கள் கூட வரும்போது பைக்கிலே வருவார். 7 மணி ஷோக்கு 5:30 6:30 ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ்க்கு எடுத்து விட்டுட்டுருக்கேன். உண்மையிலேயே சிஸ்டர்ஸ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து எந்த டைம்லயும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, பிரதர் அதே அண்டர்ஸ்டாண்ட், பிகாஸ் அவங்க ஃபேமிலி, அதனால அவங்களுக்கு வந்து நிறைய இவ்வளோ பேர் இருக்காங்க, நிச்சயமாக நிறைய ஃபைட்ஸ் வரும், நிறைய சேட்னஸ் ஹாப்பினஸ் நிறைய இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியில் மாமாங்களும் வந்து அமையிறது ரொம்ப கஷ்டம். ஐ திங்க் எங்கள் ஃபேமிலி ரொம்ப பிளெஸ் டு ஹேவ், அவர் சொன்ன மாதிரி எங்கள் மாமாலாம் வந்து பெரிய பிளெஸ். சம்டைம்ஸ் நானே டிவி பார்த்துட்ருப்பேன், அவங்க வருவாங்க திடீர்னு சேரை க்ளீன் பண்ணுவாங்க, திடீர்னு டிவியை துடைப்பாங்க, நம்ம வந்து ஏதோ அவங்க வீட்டுக்கு நம்ம போன மாதிரி நம்ம உட்காந்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய பிளெஸ். இன்னொரு மாமா ஒருத்தர் இருக்கார், அவர் பெரிய சிங்கர், அவர் அவர் எப்படின்னா வந்து அவர் தொடச்சி வைப்பார், 5 நிமிஷம் வச்சு அவரே தொடச்சி திருப்பி அவர் தொடச்சி வைப்பார், அது மாதிரி ஒரு மாமா. அவர் இன்றைக்கி வரல. ஸோ தராக்காவோட ஹஸ்பண்ட் அருள், வி ரியலி மிஸ் யூ இன் திஸ் அருள் மாமா அண்ட் ஒன் மோர் டாக்டர் பிரீதா அண்ட் சிந்து. ஓகே பாபா, எவ்ரிபடி இஸ் மிஸ்ஸிங். இப்போ அடுத்தது என்னோட இன்னொரு மாமா இருக்கார், அவர் பேர் ஸ்ரீதர், அவர் என்னோட கடைசி மாமா. அவர் பேச ஆரம்பித்தார்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி இப்போயே வேணாம் வேணான்றார் மைக்கே, அட்லீஸ்ட் உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் உடம்பு சொல்லு. அது உடம்பு சரியில்லை, அது சொல்லிக்கோண்ணா. ஹலோ, என் பேர் ஸ்ரீதர். நீங்களும் எவ்வளோ ஆஃப் அன் அவர் மீட் பண்ணிப்பீங்க, மீட் பண்ணுவோம் மார்ச் மாதம் கண்டிப்பாக மீட் பண்ணி ஆகும் அந்த மாதிரி பண்ணிப்பீங்களா? மாமாங்க ஆமா நிஜம், அதுதான் அது மட்டும் தான், வேற ஒண்ணுமே இல்லங்க. அதே நீ ரெண்டாவது தடவை சொல்லும்போது தான் இன்னும் கன்ஃபார்மா. ஓகே, அது மட்டும் இல்லை, மாமாலாம் என்னன்னா நம்ம கிஃப்ட் வாங்கினாதான் அவங்களுக்கு மூஞ்சிலே ஒரு சந்தோஷம் வருது, அந்த 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 ஹாப்பினஸ். அப்ப அன்பு நிறைய வழியும், சிவா கிட்ட இருக்கிற அந்த ஹியூமர், எங்க தம்பி எங்க எல்லா கிட்டேயும் இருக்குது எப்படின்னா எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவை பற்றி நான் பேசியே ஆகணும், ஏன்னா எங்கள் அப்பா வந்து எப்போவுமே அவர் சுற்றி ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும்போது எல்லோரும் வருவாங்க, ஸோ அவர் கூட இருக்கும்போது எப்போவுமே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாருமே. இந்த ஹாப்பினஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் பிளேஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ சிவா வந்து, சிவாவை பற்றி சொல்லணுனாக்கா ரொம்ப கேரிங் பர்சனாலிட்டி, ரொம்ப அன்பாக இருப்பான் எல்லாருக்கிட்டையும். அவனோட மெயின் மோட்டோ என்னென்னா தம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், அதை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான். எப்பப்பாரு அவனோட ப்ரெசன்ஸில் வந்து அதை இம்பார்ட்டன்ஸும் கொடுப்பான். ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்த ஆளும் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுன்றதுலாம் ரொம்ப. கிஃப்ட் ரெடி பண்ணுவோம் குமாரே, குமாரே கிஃப்ட் ரெடி பண்ணு. ஓகேயா? ஸோ தட்ஸ் இட். ஓகே சூப்பர். ஸோ மது, ஹலோ, அப்படியே ஹாய் ஹாய் சொல்லுங்க. ஓகே மது, எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு பேத்தி, எங்கள் வீட்டில் இப்போ ஒரு ஆண்டர்பிரனராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட சக்ஸஸ்லாம் அவங்களோட ஓன் லைஃப்பில் அவங்களே ஸ்டாண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மது சொல்லு. ஹாய், ஐ மது. ஹலோ. ஏய் ஆண்டர் பண்ணுறேன், மூக்கலாக வைக்கிறேன். ஹலோ, என் பேர் மது, நான் தனியாக மார்கழின்னு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் ரன் பண்ணிட்டுருக்கேன். நீலா. ஹலோ, நான் நீலா, ஐ எம் சிஏ ஸ்டூடெண்ட், நான் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ, நான் அம்ருதா, பிகாம் ஸ்டூடெண்ட். ஹலோ, நான் நிவேதா, ஐ எம் டூயிங் பிடெக். ஹலோ, என் பேர் ஓவியா, நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஹலோ, என் பேர் ஸ்வேதா, நானும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்.
ஹலோ, என் பேர் திஷிதா, நானும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஹலோ, என் பேர் ராம்சி, நான் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஹலோ, நான் அக்ஷரா படிச்சுட்டே இருக்க ஸ்டூடெண்ட். ஹாய், என் பேர் சித்து. சிவமாமா வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும் நல்லாவே. மாமாவா எப்படி தெரியும், மாமா முன்னாலே தெரியும். அண்ட் இப்போ நான் படங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன், ஜேஎம்எக்ஸில் வீடியோ ஜாக்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ் மாமா தான் இன்ஸ்பிரேஷன் எனக்கு மெயினாகவே, அவரை பார்த்தா சின்ன வயசுலேருந்து எல்லாமே கற்றுட்டு வந்துட்ருக்கேன். ஸோ அதுதான், ஓகே, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரணும் கண்டிப்பாக. எங்கள் ஃபேமிலி இது, ஃபைவ் சிஸ்டர்ஸ், ஃபைவ் பிரதர்லாம் வந்து இன்றைக்கி ரெண்டு பிரதர்லாம் இங்கே இல்லை. ஒன்று ஜவஹர், ஃபஸ்ட் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா, மெரிலி மிஸ்ஸும் ரைட்டும். அடுத்து அருள், அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். எப்படின்னா இப்போ பிஸ்னஸ்க்காக ஆஃபீஸ் போயிருக்காரு, ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி எஸ்பிபி சார்னா அது நாங்கள் வந்து அவர் தான் சொல்லுவோம். ராதிகா மண்ணில் இந்த காதலன் இந்த மாதிரி இவங்களும் அவங்களும் இருந்தாங்க. அவர் பாட இவங்க இவங்க நடந்து வர்றதுக்கு இவங்க மூச்சு விடாமல் போகிறீங்களா கேட்பாங்க, அவர் மூச்சு விடாமல் தூங்கிடுவார் சம்டைம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும், அவரை ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி வந்து தமிழ் பேர் அக்காவுக்கு சொன்னால ஃபஸ்ட்டு வந்து தமிழ் செல்வி, பூங்கொடி, வளர்மதி, தேன்மொழி, அடுத்தது மலர்விழி எல்லாம் இருந்தாலும் எங்கள் ஃபேமிலி பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே கொரியன் சீரியலில் தமிழில் பார்க்குறாங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப நாள் கொரியன்லேயே பார்க்குறீங்களா, கொரியன் சீரியல் கொரியன்லேயே பாருங்க. ஆனால் யாருக்குமே கொரியனே தெரியாது, அதில் முக்கியமாக அவங்க தான் கை கட்டாங்க. அவர் பேர் என்ன, கொரியன் ஹீரோ பேர் என்ன? நிறைய பேர் ரொம்ப பிடிக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து லீ மினோ தான் பிடிக்கும், மோஸ்ட் எல்லாருக்குமே லீ மினோ தான் பிடிக்கும். கொரியன் சீல் யார் பார்த்தா கொரியல இதெல்லாம் ஹாப்பி தீபாவளி மாதிரி சொல்ல முடியுமா? சிவா வர தவிர உங்களுக்கு வேற எந்த ஹீரோ பிடிக்கும்? ரெண்டாவது தமிழ் படம், தமிழ் படம் கூட வந்து எல்லாம் ஹீரோ ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்கல, அத பாக்கும் போது எப்படி இருந்துச்சு? விஜய் சேதுபதி ரொம்ப பிடிக்கும், அண்ட் ஸ்பூஃப் பண்ணது வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஃபனி, பிகாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆக்சுவலி நாங்களும் உட்காந்துட்டு இருந்த டைமில் நான் விழுந்து வந்து சீக்கிரத்தை எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துருந்தாங்க, அந்தளவுக்கு மோசமாக என்ஜாய் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஏன்னா வந்துட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க அந்த ஒரு பர்டிகுலர் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, த ஓப்பனிங் சாங், ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அதில் வந்து ஸ்பூஃப் பண்ணுறது ஏற்கனவே இருந்தது அதில். ஸோ அது பார்க்கும்போது ஓகே என்னெல்லாம் வரும்ன்றது வந்துட்டு வெரி எக்ஸைட்டட்லி சீங். அண்ட் ஒரு ஒரு சீன் பார்க்கும்போது வீவர் கம்பேர் பண்ணிட்டு இருந்தோம் எது இது எது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி ஃபன்னி அண்ட் எக்ஸைட்டிங். ஆஸ் ஷீ செட், எனக்கு வந்து விஜய் சேதுபதி தான் பிடிக்கும் ஆஃப்டர் ஷோ மாமா. அண்ட் நான் வந்து தமிழ் படம் டூ பார்க்கும்போதுட்டு காட் சீரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ வி போத் வேர் ஆக்சுவலி எங்களுக்குள்ள தனியாக நாங்களே பேசிட்டு வி நெவர் எக்ஸ்பெக்டட் இட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ். ஸோ வி என்ஜாய்ட் இட் அ லாட். எங்கள் வீட்டில் வந்து இப்போ நிறைய இந்த குட்டி குட்டி படங்கள்லாம் வருது இல்லை, அதில் வந்து பயங்கரமாக நடிக்கிற இவங்க தான், அப்புறம் டைரக்ட் பண்ணுறதே இவங்க தான். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு டைரக்டர் ரெடி ஆகிட்டு வராங்க, இவங்க நல்லா பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவளை பற்றி இப்போ நான் பேச மாட்டேன், அப்புறம் என்கிட்ட மாதிரி அவங்க இன்டர்வியூ ஆகிடும். அதனால தான் எங்கள் ஃபேமிலியிலே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு பிடிச்ச ஹீரோ கமல்ஹாசன் பிடிக்கும், அதுக்கப்புறம் சித்தாவா படத்தில் எல்லாமே காமெடியாக தான் இருக்கு. எப்படின்னா எங்கள் ஃபேமிலி நிறைய குரூப்லாம் இருக்குது, அதில் என்னென்னா பாசப்புறவைகள்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபேமிலி, அப்பா பேர் சுந்தரம். ஸோ சுந்தரம் ஃபேமிலியில் வந்து எல்லாருமே இருக்கும். இதில் என்னென்னா இங்கே கேர்ள்ஸ்க்கு வந்து தனியாக ஒன்று இருக்குது, அதில் அது பேர் என்னது, அஷ்டலக்ஷ்மி. இதை இன்னைக்கு அஷ்டலக்ஷ்மி கேட்டாங்கன்னா எந்தளவுக்கு வருத்தப்படுவாங்கன்ட்டு, ஒருமே அஷ்டலக்ஷ்மி மாதிரியே தெரியவா? ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. அஷ்டலக்ஷ்மி நீங்கள் தான் தனி குரூப்பில் இருக்கீங்களா? ஆனால் என்னென்னா இது வரைக்கும் நான் பார்த்தது ஒரு 5% தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது. ஸோ ப்ரோஜனாத நிறைய விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கோம், பட் இருந்தாலும் ரொம்ப இன்ஃபர்மேஷன் வந்து நிறையா போடுறது எங்கள் அக்கா தான், அவங்க கை காமிச்சது. ஐயோ, ஸோ ஐ திங்க் இட்ஸ் குட் டு ஹாவ் யூஸ்லெஸ்ஸாக நிறைய குரூப் இருக்கும்போது ஃபேமிலிக்காக ஒரு குரூப் இருக்குது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சுந்தரம் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் அதுதான் எங்களை குரூப். பொதுவாக வந்து அக்கா இல்லாத வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும், அக்காவோட சேர்ந்து பிறந்த வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். அக்காவோட சேர்ந்து பிறக்கும் போது ரெண்டு அம்மான்னு சொல்லி தான் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஸோ அக்கா கூட சேர்ந்து வளர்ந்த விதங்கள் அது வந்து அஞ்சு விரல் மாதிரி எனக்கு, புரியுதுங்களா? அஞ்சு விரல ஸ்பூன் கூட புரியல, சம்டைம்ஸ் நானே என் கையை செவத்தில் அடிச்சுப்பேன், ஏன்னா அவங்களால அடிக்க முடியாது அப்படின்றனால. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையிலேயே ஃபேமிலி வந்து வேல்யூஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் எல்லாம்
பெரிய ஃபேமிலி எங்களுது. ஸோ வீட்டில் 10 பேர் மொத்தம், நாங்கள் அப்பா சேர்த்து நாங்கள் 7 பசங்க, அப்புறம் எங்கள் பாட்டி அவர் சம்படி எப்போயுமே வீட்டில் இருப்பாங்க. ஸோ எங்கள் அம்மா தான் வந்து நிறைய பேருக்கு சமைக்கணும் டெய்லியும், அப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி லைஃப்பில் வந்து ஏன் எல்லா விஷயமே தெரியுது, ஏன் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னா, அது காரணம் வந்து ஸ்ட்ரகிள் தான். ஸ்ட்ரகிள் பண்ணலன்னு வச்சுக்கலாம் அந்த லைஃபோட வேல்யூ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்போது நான் லாஸ்ட்டாக இருந்ததுனால ஈச் அண்ட் எவ்ரி சிஸ்டர் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க லைஃப்பில் நிறைய விஷயங்களுக்கு. அது அவங்களும் சொன்னது கிடையாது, அதை பற்றி நானும் பேசுனது கிடையாது, பிகாஸ் அந்த டாபிக் நம்ம போகக்கூடாது. நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனால் ஒரே விஷயம் என்னென்னா சிரிக்காதனாலே கிடையாது. அதுதான் வந்து ரொம்ப ஹைலைட் ஆஃப் எங்கள் பேரண்டிங், எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்தது அதுதான். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது போல். அப்போது ஜோக் சாதாரண விஷயம் சொல்லணும்னா முதலாம் வந்து மதிக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் எதனா ஃபங்க்ஷன்னா நீ வரியா ஃபஸ்ட்டு கேட்டு அதுக்கப்புறம் அந்த டேட்டில் தான் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போது ஃபேமிலியில் சொன்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாருமே பட்டிருக்காங்க. ஸ்க்ராச்சிலேருந்து வந்தது கம்ப்ளீட்டாக, நோ ஃபிலிம் பேக்ரவுண்ட், எல்லாத்துலேருந்து வந்தபோது ஒரு ரீசன் வை ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஏபிள் டு திருப்பி கனெக்ட் பண்ணி சந்தோஷமாக இருக்குன்னா கிவிங். அந்த கிவிங் நேச்சர் வந்து எனக்கு சிவம்மா கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ இருந்தாலும் கொடுக்குறாங்க, பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ ரேக். நீங்கள் க்ளோத்ஸ் வாங்கி வாங்கி உள்ளே வச்சா புது க்ளோத்ஸ்க்கு இடம் வேணும் இல்லையா, அது பழசு கொடுத்தா தானே. ஹி கிவ்ஸ் அ லாட். So it's a very nice character. Okay, Madhu, அந்த பாஸ் ரெடி பண்ண குமார். Thanks for that. கொஞ்சம் ஒரு கவிதை சம்பந்தப்பட்டவர் பேசிட்டாங்க. சாதாரணமாக நிகழ்ந்ததுதான் இவனுடைய பிறப்பு. ஆனால் சிவா என்றாலே வரும் சிரிப்பு. இவனால் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்தது சிறப்பு. நாளை சரித்திரம் படைப்பான், அதற்கு அவனே பொறுப்பு. பாத்தீங்களா, நான் சொன்னல தமிழ் தமிழ் ஃபேமிலி பாருங்க, அங்கே பாருங்க, அவர் தனியாக கவனிக்கணும் போல இருக்கு இந்த கவிதைக்காக. ஸோ இதுலேருந்தே தெரியுது நிச்சயம் மரத்தில் இருக்கிறது காய், அந்த கவிதை அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அது என் கவிதை, இது அவரோட சொந்த கவிதை தான். ஸோ இது ஒரு ஹாப்பி டே, அதனால தான் நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூலெல்லாம் கட் பண்ணேன். இது ஒரு ஹாப்பி டே, இது ஒரு தீபாவளி ஃபங்க்ஷன். ஸோ இது மூலிமா நாங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஃபெஸ்டிவல் லைஃப்பில் வர்றதுக்கு காரணமே என்னென்னா எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மீட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இதை பார்த்துட்ருக்கவங்களும் சரி, எல்லாருக்குமே வந்து தீபாவளி வாழ்த்துக்கள். பி ஹாப்பி வித் யர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் அதுவே ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ லைஃபே ஃபெஸ்டிவல் மாதிரி தான். ஸோ எங்கள் ஃபேமிலி பார்த்துருப்பீங்க, இந்த ஃபேமிலியில் வந்து எப்படின்னா நிறைய சந்தோஷங்கள், கலர் கலர் ட்ரெஸ்ஸு, காலிலேருந்து பிளான் பண்ணாங்க எல்லாம் என்ன பண்ணோம், மேக்கப் டச்சப்பில் எங்கள் மாமாலாம் பாருங்கள், நீங்கள் இவ்வளோ ஸ்பாண்டாக நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ தான் அவரை பார்க்குறீங்க. என் அக்காவே கல்யாணத்துக்கப்புறம் அவர் இன்றைக்கி தான் இவர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறாங்க. பட் இவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் தெர் ஆர் ப்ராப்ளம்ஸ், தெர் ஆர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் பேக்கேஜ். ஸோ இதை நம்ம புரிஞ்சுன்னா எனக்குமே சந்தோஷமாக இருக்கும்ன்றது தான் ஐடியா. ஸோ ஃப்ரம் மை ஃபேமிலி டு எவ்ரிபடி ஹாப்பி தீபாவளி. நீங்களாம் கூட ஹாப்பி தீபாவளி சொல்லிடலாம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சினிமா வீடன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ ஸோ மச். சினிமாவில் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அன்கமெண்ட் பண்ணுங்கள்.